நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னையில் 213.61 பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக வளசரவாக்கம் மண்டலத்தில் 21.6 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. சென்னையில் தற்பொழுது வரை 213.61 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டு உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக வளசரவாக்கம் மண்டலத்தில் 21.6 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டு இருக்கிறது. சென்னையில் தற்பொழுது வரை 213.61 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையிலும் சென்னையில் நேற்று தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை 213.61 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வளசரவாக்கம் மண்டலத்தில் 21.6 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் தற்பொழுது வரை 213.61 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக வளசரவாக்கம் மண்டலத்தில் 21.6 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையில் தற்பொழுது வரை 213 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் இந்த அகற்றம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் வளசரவாக்கம் மண்டலத்தில் அதிகபட்சமாக அவர்கள் குப்பைகளை அகற்றம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.